சிறைச்சாலை என்பது ஒரு மனிதனை தண்டிக்கின்ற இடமாக இருக்கக்கூடாது, கண்டிக்கின்ற இடமாகவும் இருக்கக்கூடாது, அவர்களை திருந்தி வாழ வைக்க செய்கின்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிற அறிவுரை. அதை அப்படியே இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிற துறையாக சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இன்றைக்கு செம்மையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்றவர்களை நல்வழிப்படுத்தி தாங்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்தால் கூட தங்களுடைய மனைவி குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுக்கு இவ்வளவு உதவியாக இருந்திருப்போமோ என்று எண்ணத்தக்க வகையிலே அவர்கள் சிறையிலே இருந்தாலும் கூட சிறைவாசிகளாக இருந்தாலும் கூட இங்கே இருந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக அவர்களை உருவாக்கி தந்திருக்கின்ற இடம்தான் இந்த சிறைச்சாலை என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால் ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எந்த விதமான உதவி ஒத்தாசைகள் கிடைக்காது. ஆனால் இங்கே அவர்களை பல்வேறு துறைகளிலே தயார்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு தொழில் பயிற்சிகளை தந்து அதன் மூலமாக அவர்கள் சிறையிலே இருக்கின்ற காலத்திலேயும் தங்கள் வீட்டுக்கு பொருள் அனுப்புகின்ற வசதியை உருவாக்கி வெளியே சென்ற பிறகும் அவர்கள் நல்ல தொழிலே ஈடுபட்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி மிக்கவர்களாக தரம் மிக்கவர்களாக சிறந்தவர்களாக அவர்களை உருவாக்கி அனுப்புகின்ற பணியை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே சிறந்த பெட்ரோல் பங்குகள் என்று எதை எடுத்துக்கொள்வோமேயானால் நம்முடைய சிறைவாசிகளாலே நடத்தப்படுகிற பெட்ரோல் பங்குகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே முதல் தரமாக ஒன்னாம் நம்பர் இடத்தில் இருக்கின்றன. அதன் விற்பனைக்கு இணையாக வேறு எந்த விற்பனையும் கிடையாது. நம்முடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல சொல்லக்கூடிய அளவுக்கு பாராட்டத்தக்க அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து நீங்கள் இழந்தாருங்கள் நாங்கள் உருவாக்குகிறோம் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே கிடைக்கின்ற விற்பனை அந்த அளவுக்கு சிறையிலே இருக்கக்கூடிய அந்த சிறைவாசி அவர்கள் வெளியே வந்து தைரியமாக இங்கேயே விற்பனை செய்து திரும்ப செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நன்னடத்தைக்கும் இது ஒரு சான்று தருகின்ற நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. நம்பிக்கையோடு அழைத்து வந்து நம்பிக்கையோடு அழைத்து செல்லக்கூடியவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்கள் சிறைச்சாலைகளே இருக்கிற பொழுதே தங்களை நம்பிக்கைக்குரியவர்களாக ஆக்கிக் கொண்டு மாதம் குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் இந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வீட்டுக்கு அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். வெளியில வந்து அவங்க வேலை பார்த்து 10,000 ரூபாய் வீட்டுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சந்தேகம். ஆனா 1ஆம் தேதியான அனுப்பிச்சிடலாம். அந்த அளவுக்கான வசதியை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிற இடம்தான் இந்த சிறைச்சாலை. அவர்களை திருந்தி வாழ வைத்து அவர்களை மனிதர்களாக உருவாக்கி அவர்களுக்கு தொழிலையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பொருளீட்டுகின்ற வாய்ப்பையும் உருவாக்கி தந்திருக்கின்ற இடமாக இன்றைக்கு சிறைச்சாலைகள் இன்றைக்கு தமிழகத்திலே அனைவரையும் இன்றைக்கு கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய இடமாக உருவாக்கி தந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு என்று தனியாக அக்கறை எடுத்துக்கொண்டு கவனித்துக் கொள்வதனால்தான் என்பதை எங்களால் மகிழ்ச்சியோடு கோடிட்டு காண்பிக்க முடியும். ஒரு காலத்தில் இதில் கிடைக்கிற இவர்கள் தொழில் செய்து கிடைக்கிற பணத்தில் 50% அவர்களுக்கு ஊதியமாகவும் 30% அரசாங்கத்துக்கும் 20% அவருடைய வெல்ஃபேர் ஃபண்டுக்கும் எடுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கிற பொழுது என்னை அழைத்து சொன்னார்கள், நம்முடைய டிஜிபியை அழைத்து சொன்னார்கள், தொழிலாளர் சிறையிலே இருக்கக்கூடிய அந்த சிறைவாசியிடமிருந்து அந்த 30% வாங்கி அரசாங்கத்துக்கு தர வேண்டுமா, வேண்டாம், 80% அவருடைய கணக்கிலே வையுங்கள் என்று சொன்ன உத்தரவு நம்ம முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.